கடந்த எங்களுடைய குதுபா பிரசங்கத்தில் கயாமத்து நாளுடைய அந்த நாள் நெருங்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிறிய அடையாளங்களை தொடர்ச்சியாக படிப்படியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இன்னும் ஒரு சில சிறிய அடையாளங்கள் இருக்கின்றன. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه قال تكثر الصواعق عند اقتراب الساعه. இது முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது ஏற்பட போகிற நிகழ்வுகளை பட்டியலிட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நீண்ட ஹதீஸின் இடையிலே அதிகமான இடிமுழக்கங்கள் ஏற்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். சமீபத்திலும் கூட எங்களுடைய அயல் நாட்டிலே ஒரே மின் தாக்குதலிலே சுமார் 18 பேர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொண்ட செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். இது மாதிரி ஆங்காங்கே அதிகமான இடி தாக்கங்கள் ஏற்படும், பயங்கரமான இடி மின்னல்களுடைய சப்தம் அதிகம் அதிகரிக்கும் கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரு மழை பொழிய ஆரம்பித்து அந்த மழைக்காலம் முடிவதற்குள்ளே சில புள்ளி விவரத்தை வெளிப்படுத்துவார்கள். அந்த மழையின் மூலமாக இறந்தவர்களுடைய அந்த புள்ளி விவரம் வெளியாகும். மண் சரிவினால் இறந்திருப்பார்கள், வெள்ளப்பெருக்கினால் இறந்திருப்பார்கள், பெரும் பெரும் மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எரியப்படுகின்ற நேரத்திலே அதிலே சிக்கி இறந்திருப்பார்கள். மின்னல் தாக்கல் தாக்குதல் ஏற்பட்ட காரணத்தினாலே இறந்திருப்பார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் படிக்கிறோமே. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அது ஆரம்பித்து விட்டதோ என்று நினைக்க தோன்றுகின்ற அளவுக்கு இந்த அடையாளமும் கியாமத்து நெருங்கும் பொழுது நடைபெறும். அது மாத்திரமல்ல, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது இன்னும் சில அடையாளங்களை சொல்லுகின்ற பொழுது அன் அப்துல்லாஹி பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال النبي صلى الله عليه وسلم من اقتراب الساعة أن ترفع الأشرار ويوضع الأخيار. மகா கெட்டவர்கள் எல்லாம் சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே திரிவார், எடுப்பதற்கு ஏதும் இல்லாத ஒரு அமைப்பிலே இருப்பார். அவர்களுடைய நல்ல குணமோ அல்லது மார்க்கத்துடைய தெளிவோ அல்லது மதிக்கப்பட வேண்டிய சில பண்பாடுகள் தகுதிகள் எந்த தகுதியும் இருக்காது. ஏதாவது ஒரு சிறிய சிறிய அற்பமான தகுதிகளை வைத்துக் கொண்டு சமூகத்திலே இருக்கின்ற மோசமானவர்கள் பெரும் மதிப்புக்குரியவர்களாக ஆக்கப்படுவார்கள். வயூதால் அகையார் தலை சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அமைதியானவர்கள், ஆரவாரத்தை விரும்பாதவர்கள், நல்ல குணமுள்ளவர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் எல்லாம் கேவலப்படுத்தப்படுவார்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பை அதிகமாக அலசினோம் என்றால் இதை நாம் பார்க்கலாம். நாட்டு தலைமை பீடம் தொடக்கம், ஒரு நாட்டுடைய தலைமை பீடம் தொடக்கம், ஒரு சாதாரண கிராமத்துடைய தலைமைத்துவம் வரைக்கும் ஆங்காங்கே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை தகுதி இல்லாதவர்களுக்கு பதவிகள் போனால் கியாமத்து நாளை நீ எதிர்பார்த்து விடு. இதா உஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, இது போன்ற எத்தனையோ விடயங்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். சில பேருக்கு சில திருமண வைபவங்களுக்காக வேண்டி அழைப்பு கொடுப்பார்கள், அவர்களை அழைப்பதில் பெருமைப்படுவார். அழைக்கப்படுவதற்கு அவர்களிடத்தில் எந்த தகுதியும் இருக்காது. வேண்டுமானால் இந்த உலகத்துடைய பட்டம் பதவிகள் ஏதாவது அவர்களிடத்தில் இருந்து கொள்ளும். இன்னும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஉக்ரிமர் ரஜுலு மஹாபத ஷர்ரிஹி, இந்த வயுர்ஃப வத்ருஃபால் அஷ்ரார் என்று சொன்னார்களே, கெட்டவர்கள் மதிக்கப்படுவார்கள் என்று. அந்த தொடரிலே இன்னும் ஒரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவனை மதிக்காவிட்டால் ஏதாவது செய்து விடுவானோ என்று பயப்படுவார். கண்ணியமான கணவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அது கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்ற கருத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். தொடர்ந்து சொன்னார்கள், தடாயில் உமம்,
அலல் உம்மத்தில் இஸ்லாமிய, முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லோரும் கூட்டு சேர்ந்து படை திரட்டிக் கொண்டு வருவார்கள். இந்த அளவுக்கு இதை உதாரணமாக சொன்னார்கள் என்றால், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸௌவான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்கிறார்கள், யூஹிக்குல் உமம் அன் தஃஆ அலைக்கும் கமா தஃஆ அல் அக்லஹ் இலா கஸ்வஹதிஹா அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த சாப்பாட்டு மரபை இருக்கிறதே, எங்கட பாசையில் சகன் என்று வைத்துக் கொண்டாலும் இது சகனை விட கொஞ்சம் பெரிய, அரபிகளை சாப்பிடுகின்ற பிரம்மாண்டமான வளர்ந்து போன்ற ஒரு பாத்திரம் இருக்கிறது. ஒரு 7-8 பேர் அமர்ந்து அதிலே அவர்கள் சாப்பிடுவார். ஒரு ஆட்டை அப்படியே சமைத்து அதற்குள்ளே அவர்கள் வைத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு இடையிலே வைத்து எழும்பினால் தொடர்ந்து வந்தவர்கள் அதிலே அமர்ந்து குடும்பத்தினர்கள் சாப்பிடுவார்கள். இப்படி ஒரு பண்பாடு அரபிகளிடத்தில் இருக்கிறது. அந்த சாப்பாட்டு பரிமாறப்படுகின்ற அந்த மரபை இருக்கிறது, அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்திலே அமர்ந்து கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்ற சாப்பாட்டை பார்த்து பக்கத்திலே இருப்பவர்களே எல்லாம் வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம், நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க என்று அழைப்பார்களே, அது மாதிரி இங்கு முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்களா, வாருங்கள் அவர்களை தாக்குவோம், வாருங்கள் அவர்களுடைய சொத்துக்களை சேதமாக்குவோம், வாருங்கள் அவர்களுடைய உயிரை பறிப்போம், வாருங்கள் அவர்களுடைய பெண்களை மானபங்கப்படுத்துவோம் என்றெல்லாம் படை திரண்டு கொண்டு ஒருமித்த குரலிலே உங்களுக்கு எதிராக அவர்கள் வருவார்கள், திரளுவார்கள் என்ற கருத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் இடையிலே ஒரு கேள்வியை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த காலத்திலே நாம் எண்ணிக்கையில் மிக குறைவானவர்களாக இருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி ஒன்றும் குறைவாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் எண்ணிக்கையிலும் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? வெள்ளத்திற்கு அடிபட்டு வந்து இறுதியிலே அந்த வெள்ளம் கொண்டு வந்து அழுக்குகளை சருகுகளை ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்குமே, அது மாதிரி நீங்கள் எதற்கும் லாயக்கற்றவர்களால் வெள்ளத்தில் அடிபட்டு வந்த சருகுகளை போன்று அது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருந்தாலும் கூட அது காய்ந்ததற்கு பின்னால் ஒரு தீக்குச்சியால் அதை எரித்து விட்டால் சில நிமிடங்களிலே அது சாம்பலாகி கருகி போய்விடும். அப்படி வெள்ளத்திற்கு அடிபட்டு வருகின்ற சருகுகளை போன்றிருப்பீர்கள். சொல்லிவிட்டு ஏன் இது நடைபெறும் என்று கேட்ட நேரத்திலே வகன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான குணம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பி இருக்கும். வகன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று திரும்பவும் கேட்ட நேரத்திலே அதுல இரண்டு காரணங்களை சொன்னார். அந்த காலத்திலே அவர்கள் அடி வாங்குவதற்கான பிரதானமான இரண்டு காரணங்கள், ஒன்று ஹுப்புத் துன்யா, இந்த உலகத்தின் மீது மோகம் கொள்வார்கள். இரண்டாவது வக்ராஹியத்துல் மௌத், மரணிக்க வெறுப்பார், மரணிப்பதை வெறுப்பார்கள். நான் எனக்கு இந்த நிலையில் மௌத்து வந்துவிடக் கூடாது என்பதை உறுதியாக இருப்பார். இந்த மௌத்து என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம், இந்த உலகத்திலே எப்பொழுதோ ஒரு நாளைக்கு நான் மரணிக்கத்தானே வேண்டும். சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ருஸ்தும் என்ற மன்னனுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது, படை தளபதிக்கு எழுதுகின்ற பொழுது என்ன எழுதினார், என்னிடம் இருக்கின்ற கூட்டம் இருக்கிறதே, இவர்கள் உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவர்கள் மதுவை விரும்புவது போல எங்களிடத்தில் இருப்பவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள், அவர்களோடு போட்டி போட்டு உன்னால் ஜெயிக்க முடியாது என்றார்களே. மரணத்தை துச்சமாக மதித்தால் எத்தனை பெரிய வல்லரசுகள் சேர்ந்தாலும் அந்த சமூகத்தை அசைக்க முடியாது, அவர்களின்பால் நெருங்க முடியாது. நான் மரணிக்க கூடாது என்று வருபவனோடு நான் மரணிக்க வேண்டும் என்று வருபவன் எவ்வளவு சிம்பிளாக, எவ்வளவு இலகுவாக, எவ்வளவு சுலபமாக, எவ்வளவு இலேசாக அவர்கள் யுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை அன்றாடம் நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலே மௌத்து எனக்கு வந்துடக் கூடாது, அதை வேறு யாரு வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளட்டும், நான் இந்த நிலையில் இப்பொழுது மரணிக்க தயாரில்லை, மற்றதை நான் அனுபவித்த நான் வாங்கி இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் நான் அனுபவிக்காமல் வேறு யார் அனுபவிப்பது, அதை நான் அனுபவித்துக் கொள்ள வேண்டுமே என்ற இந்த மோசமான கோழைத்தனமும் இந்த துனியாவுடைய மோகமும் மௌத்தின் மீது உள்ள வெறுப்பும் அவர்கள் அடிபடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்ற கருத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்பொழுது இஸ்லாமிய சமூகத்திலே இந்த இரண்டு ஈன செயல்களும் ஈன குணங்களும் வந்துவிடுமோ, அப்பொழுது இவர்களின் மீது உள்ள அச்சத்தை
எதிரிகளின் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கலக்கி விடுவான் என்ற கருத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே கியாமத்துடைய நாளில் இதையும் நாம் கண்கூடாக கண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறோம். தொடர்ந்து சொன்னார்கள், இது அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வுகூஉ தனாகுரு பைன நாஸ். எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயுல்கா பைன நாஸ் அத்தனாகுர் ஃபலா யகாது அஹதும் யஅரிஃபு அஹதா. ரவாஹு அஹ்மத். இந்த ஒருவருக்கொருவர் அறிமுகம் குறைந்து கொண்டே போகும். எந்த அளவுக்கு என்றால் இரண்டு பேர் சந்திப்பார்கள், நெருங்கிய உறவினர்களாக இருப்பார்கள், ஆனால் இவருக்கு அவர் என்ன உறவு முறை என்று தெரியாமலே பிரிந்து செல்வார். பார்க்கிறோமா இல்லை? எந்த அளவுக்கு என்றால் சொந்த சகோதரனுடைய பிள்ளைகளை கூட ஒரு காலத்திலே தெரியாத அளவுக்கு, சொந்த சகோதரர்கள் என்ற ஒரு நிலையில் இருந்து கொஞ்சம் தூரமாகி இப்பொழுது எங்களுடைய காலத்திலே நாம் அந்த அளவுக்கு தூரமாகவில்லை, சொந்த சகோதரர்களுடைய பிள்ளைகளை தெரியாமல் இல்லை, ஆனால் சாக்க பெரியப்பான மக்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, சொந்த ரத்தம் அது. வலி இல்லாவிட்டால் சாத்த பெரியப்பான பெண் பிள்ளைகளுக்கு வலியாக இருக்கின்ற அளவுக்கு மிக நெருக்கமான உறவு எங்களுடைய சிறிய தந்தையுடைய எங்களுக்கு உறவுக்கு தம்பி முறையிலே இருப்பவருடைய பிள்ளையை எங்களுடைய பிள்ளைக்கு தெரியாத காலத்திற்குள்ளே நாம் வந்துவிட்டோம். இன்னும் சில நேரம் ஆங்காங்கே குடும்பங்கள் பிரிந்து விரிச்சல் கண்டு ஒரு காலத்திலே திருமண வைபவம் என்றால் அது வீடுகளில் தான் நடக்கும். சுமார் ஒரு வாரத்திற்கு அந்த வீடு களை கட்டும். உறவினர்கள் எல்லாம் சேருவார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான இனிப்பு பண்டங்களை சுமந்து வருவார்கள். வாழை குலைகள் வெட்டப்பட்டு குழி தோண்டப்பட்டு ஒரு கூட்டம் அதிலே மெனக்கெட்டுக் கொண்டிருக்கும், இன்னொரு கூட்டம் மா இடித்துக் கொண்டிருக்கும், இன்னொரு கூட்டம் பரகாரம் பொறித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு அன்னியொன்னியம். ஒரு வாரத்திற்கு களை கட்டும் அந்த திருமண வீடு. பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ரபான் கொட்டுவார்கள். இந்த மாதிரி ஒரு அழகான கண்ணை கவரக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் மாயமாய் மறைந்து ஒளிந்து போய் வீட்டிலே திருமணமா? முடியாத காரியம் என்று லட்சக்கணக்கினே பணம் கொடுத்து ஆங்காங்கே ஹோட்டல்களிலும் ஆடம்பரமான இடங்களிலும் திருமணத்திற்கு வருகிறார்கள். வருபவருக்கு தெரியாது யாருடைய திருமணம். குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வருகிறோம், வருகிறார்கள், அமர்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், போய் வருகிறோம் என்று சொல்லி போய்விடுகிறார்கள். எதற்கு வந்திருக்கிறோம், யாருடைய திருமணம், எனக்கும் அவருக்கும் என்ன உறவு முறை, குழந்தைகள் கேட்பதும் கிடையாது, பெற்றோர்கள் அதை சொல்லிக் கொடுப்பதும் கிடையாது. இது ஹதி. நெருங்கிய உறவினர்களை சந்தித்துக் கொண்டாலும் யாரும் யாரையும் தெரியாமலே அப்படியே கலைந்து செல்லுகின்ற ஒரு காலம் வரும். அந்த காலம் ஆரம்பித்து விட்டது போன்று இருக்கின்ற ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் கயாமத்து நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. அதனால டிசம்பருடைய விடுமுறை வருகிறது. லட்சக்கணக்கு செலவழித்து வெளிநாடுகளுக்கு போய் நாம் சுற்றுப்பிரயாணங்களில் சுகந்திகள் அனுபவிப்பதை விட பெற்றோருக்கு ஒரு பொறுப்பான கடமை இருக்கிறது. என்ன தெரியுமா, ஒரு சில தினங்களை நாம் ஒதுக்கி எங்களுக்கு தெரிந்த எங்களுடைய இரத்தத்தோடு பிறந்த எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய தாய் தகப்பனுடைய நெருங்கிய உறவினர்களுடைய எல்லா உறவினர்களுடைய வீடுகளுக்கும் எங்கள் குழந்தைகளை கூட்டிச் சென்று அறிமுகம் செய்யவே. ஒரு காலத்தில் பாடசாலை விடுமுறை என்றால் அதுதான் பிரயாணமாக இருந்தது. ஸ்கூல் பாட புத்தகத்தில் கூட பாடசாலைகளிலே அங்கு இருக்கின்றவர்கள், யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் கண்டி திறந்தாக்கு வருகின்ற பொழுது அந்த உறவு முறைகளை எப்படி அவர்கள் அந்யோன்யமாக அனுபவிப்பார்கள், இங்குள்ள பழக்க வழக்கங்கள் என்ன, எப்படி புரிந்து கொள்வார்கள். சுபஹானல்லாஹ். விடுமுறை முடிந்து பாடசாலைக்கு போனாலும் அந்த மாணவர்களுடைய கதை கூட, என்னுடைய சாட்சி வீட்டுக்கு போனேன், என்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு போனேன், அங்கு என்னுடைய சாட்சி, இங்கு என்னுடைய மாமி, உறவை பற்றியே நான் கதையாக. ஆனால் இப்பொழுது அதுவெல்லாம் மாயமாய் மறைந்து போய்விட்டது. கண்ணியமானவர்கள், உறவை சேர்ப்பது இருக்கிறதே, இது மிக பிரதானமான ஒரு பொறுப்பான ஒரு செயல்தான். உறவு முறைகளை சேர்ந்து நடக்கும். தாய் தகப்பன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய உடன்பிறப்புகள் அல்ல, அவர்களுடைய நண்பர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்வதே அந்த பெற்றோர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விடயங்களில் நாம் கொஞ்சம் கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
தொடர்ந்து கயாமத்தினால் நெருங்கும் பொழுது ஏற்படுகின்ற நிகழ்வுகளை பட்டியலிடுகின்ற பொழுது கஸ்ரத்து ஸலாத், அதிகமான பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், அதிகமான பூமி அதிர்ச்சிகள், இயற்கை அனர்த்தங்கள், இடிமலை குமுறல்கள். கண்ணியமான கனவான்கள், அன்பார் இஸ்லாமிய சகோதரர்கள், இதுக்கும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்துணை எத்துணை பேரறிவுகள். இதை சொல்லும் பொழுது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார், உம்மத்தி உம்மத்தும் மரபுமா, என்னுடைய இந்த உம்மத் இருக்கிறதே இது அருள் பாலிக்கப்பட்ட உம்மத், ரஹ்மத்து செய்யப்பட்ட உம்மத், மரபுமா. லா அதாபு அலைஹா ஃபில் ஆகிரா, கியாமத்திலே இந்த உம்மத்தை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான், அதற்கு அதாபு கிடையாது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுது நிரந்தர அதாபு, அல்லாஹ்வை மறுத்தவர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு நிரந்தரமான நரகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் அவர்கள் பாவம் பெரும் பாவகாரியங்களில் ஈடுபட்டிருந்தால் அதற்குரிய தண்டனை அனுபவித்து என்றொரு நாள் நிச்சயமாக அவர்கள் சுவர்க்கம் போவார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே தொழுகை இருக்காது. இந்த உலகத்திலிருந்து இறுதியாக உயர்த்தப்படுகின்ற அமல் தொழுகை, முதலாவதாக உயர்த்தப்படுகின்ற அமல் அமானிடம் பேணுதல், நம்பிக்கை, நாணயம், நேர்மை. உலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போய்விடும். முதலாவது உயர்த்தப்படுவது அமானத், கடைசியாக உயர்த்தப்படுவது சதா என்ற தொழுகை. தொழுகை என்றால் என்ன தெரியாது, இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகிறார். நோன்பு என்றால் என்ன தெரியாது. ஜகாத் என்றால் அப்படி எதுவுமே எங்கள காலத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த காலத்தில் இருந்த வயது முதிர்ந்தவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை எங்களுடைய மூதாதையர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை நாம் அப்படியே சொல்லுகிறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியாது. இதை ஹுதைபாவுக்கு அறிவிக்கின்ற பொழுது அந்த ஹதீஸை கேட்டுக் கொண்டிருந்த மனிதர் கேட்டாரா, பெரியவரே தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை, இஸ்லாத்தில் விதியாக்கப்பட்ட எந்த கடமைகளை பற்றி தெரியாது, எது எது பாவம், எது ஹராம், இது ஒன்றுமே தெரியாது. வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மட்டும் தெரிந்து வைத்திருப்பதில் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? இந்த கேட்ட உடனே ஹுதைபா ரலியல்லாஹு முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டார். அந்த மனிதர் விடல, இடது பக்கமா வந்து திரும்ப மூஞ்சிக்கு முன்னால் நின்று அந்த வார்த்தையை திரும்ப கேட்டான். திரும்ப வலது பக்கமா திரும்பினாங்க. மூணாவது தடவையும் விடாமல் கேட்ட காரணத்தினாலே ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார், இந்த கலிமா எவ்வளவு பரக்கத்தானது என்றால் அந்த கலிமா அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்றார். இது ஒன்றும் தெரியாது, இது கடைசி காலம். எனவே இந்த உம்மத்து வந்து அருள் பாலிக்கப்பட்ட உம்மத்து. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு அதாபஹா ஃபித் துன்யா, இந்த உம்மத்தினர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆதாபை இந்த உலகத்திலே கொடுத்து விடுவார். எப்படி கொடுப்பான் என்று சொன்னார். இது எங்கள் பல பேருடைய உள்ளத்திலே ஊசலாடுகின்ற ஒரு நீண்ட நாள் கேள்விக்கு ஒரு பதிலாக அமையும் என்று கூட நான் நினைக்கிறேன். அல் கத்து அன்றாடம் கண் முன்னால் பார்த்துக் கொண்டு வருகிறோமே, இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள், பெண்கள், நோயாளிகள், வயதாளிகள், பாடசாலை, அனாதை மடுவங்கள், வைத்தியசாலைகள் என்றெல்லாம் பாகுபாடு வேறுபாடு வித்தியாசம் இல்லாமல் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்படுகிறார்களே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமான கொலை இந்த உம்மத்தின் மீது நடைபெறும். கொலை செய்யப்படுபவர்களை பார்த்து எங்களுக்கு வேண்டுமானால் பரிதாபம் வரலாம். அல்லாஹுடைய பாதையில் அவர்கள், அல்லாஹுடைய பார்வையில் அவர்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சிறுமி தன்னுடைய தந்தையை பார்த்து கதைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அரபு தொலைக்காட்சி அந்த காட்சியை ஒளிபரப்பப்படுகிறது நேரடியாக. நான் உனக்கு விளங்குகிறேனா என்று தகப்பன் கேட்க, உங்களை என்னால் பார்க்க முடியாது, ஆனால் ஒரு அழகான தோப்பை நான் பார்க்கிறேன், கனிவருக்கங்கள் நிறைந்திருக்கிறது, நதிகள் அப்படியே தீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, சுவர்க்கத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த இளம் சிற்பி இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது.
எத்தனை ஜனாதாக்களில் இருந்து கஸ்தூரி வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன வந்த பிறந்த காலத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் இந்த முஸ்லிம்களுக்கு தான் சோதனை, இவர்களுக்கு தான் தொல்லை, இவர்களுக்கு தான் அதாவு, இவர்கள் தான் நசுக்கப்படுகிறார்கள். இதுவெல்லாம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவை. சொன்னார்கள் கத்தல் அதிகமாக கொலை நடக்கும், நீங்கள் இந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுகின்ற பிரதேசங்களை எடுத்து பார்த்தால், ஒன்று துருக்கியாக இருக்கும், அல்லது சிரியாவாக இருக்கும், அல்லது ஈராக்காக இருக்கும், இப்படி என்னமாவது ஒரு இஸ்லாமிய பெயர்கள், அல்லது பாகிஸ்தானாக இருக்கும், ஏதாவது ஒரு இஸ்லாமிய நாட்டுடைய பெயர்தான் முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது. இதைத்தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னார்கள். அதிகமான பூமி அதிர்ச்சிகள் லிபியாவிலே சமீபத்திலே சுமார் 20,000 பேருடைய உயிரை காவு கொள்கின்ற ஒரு அணைக்கட்டு உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கினால் அந்த ஒரு கிராமமே, ஒரு ஊரே அப்படியே கடலுக்குள்ளே இழுத்து செல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோமே. இதுவெல்லாம் பார்க்கும் பொழுது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சித்தன் அதிகமான குழப்பங்கள் ஏற்படும். இதுவெல்லாம் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உலகத்திலே கொடுத்து அவர்களுக்குள்ள பரிகாரத்தை கொடுத்து விடுகிறார். கியாமத்து நாளிலே அவர்களை வேதனை செய்ய மாட்டான் என்ற கருத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்தது சொன்னார், கஸ்ரத்துன் நிசா வக்கீலத்துர் ரிஜால், பெண்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகும், ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். இந்த அளவுக்கு என்றால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே எண்ணிக்கை எந்த அளவுக்கு வித்தியாசப்படும் என்றால், உலக சனத்தொகையை கணக்கெடுத்தால், மனிதர்களுடைய சனத்தொகையை கணக்கெடுக்கின்ற பொழுது பெண்களுடைய சனத்தொகை ஆணை விட 50 மடங்கு, ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற வீரம் வரைக்கும் வளரும் என்றார். அதற்கான ஏற்பாடுதான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டு போகிறது. குடும்பங்களிலே மரணித்து போனவர்களை பட்டியல் போட்டு பார்க்கும் பொழுது, அதிகமானவர்களுடைய பெற்றோர்களுடைய மரணத்தை பார்க்கின்ற பொழுது ஓடர் எப்படி வரும் என்றால், முதலாவது தகப்பன் இறந்து விடுவார், பிறகு தாய் இறந்து விடுவார். மிக மிக அரிது, மிக மிக குறைவு தகப்பனுக்கு முன்னால் தாய் மரணிப்பதே. யுத்தங்கள் நடைபெறுகின்றன, பெரும்பாலும் அதிகமாக யுத்தங்களிலே பங்கு கொள்பவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார். இதுபோன்ற பல காரணங்களின் மூலமாக ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. பிறப்பு விகிதத்தை எடுத்துக்கொண்டாலும் வைத்தியசாலைகளில் நீங்கள் கேட்டு பார்த்தால், அந்த பிறப்பு விகிதாசாரத்திலும் பெண்களுடைய பங்கு மிக உயர்ந்து கொண்டே போகிறது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? வயதுகபுரிடால் ஆண்கள் குறைந்து விடுவார்கள், வயதுகன் நிசா பெண்கள் இந்த உலகத்திலே அதிகமாக தங்கி விடுவார்கள். ஹத்தா யகூன லிஹம்சீனம் ராஸின் தய்யிமன் வாஹித், 50 பெண்களை சமாளிக்க ஒரே ஒரு ஆண் இருக்கின்ற ஒரு நிலை வரும். சில மொரோக்கோ போன்ற நாடுகளிலே சமீபத்தில் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், பதாகைகளை ஏந்திக் கொண்டு அழகிய பெண்கள் எல்லாம் பாதைக்கு வந்து எங்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அளவுக்கு நாம் இந்த அடையாளத்துக்குள்ளே காலெடுத்து வைத்துவிட்டோம். எனவேதான் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு 4 மனைவிமார்களை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். பெண்களுடைய விகிதாசாரம் குறைந்து போய்விடும். கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவும் இதற்கான அடித்தளமும் ஆரம்பித்து விட்டது என்பது நிதர்சனமான உண்மை. இதையும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அடையாளம் இருக்கிறது, அதை சொல்லுவதா சொல்லக்கூடாதா என்று நான் எழுதும் பொழுது பேனாவை கையிலே வைத்து பல நிமிடங்கள் யோசித்தேன். இருந்தாலும் இது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒன்று அல்லவா? உடல் கருத்தவர்கள் அதிகமாகி விடுவார்கள். தன்னுடம்பை தனக்கே சுமக்க முடியாமல், இதை ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், எங்காவது கூன் விழுந்தமானோ, கூன் விழுந்தமாய் நரைத்த மயிலோ கண்டதுண்டா? தன் உடல் சுமக்க முடியாமல் உடல் வளர்த்தவனை, மனிதனை பார்த்து, மிருகங்கள் அந்த ஏற்பாட்டை செய்யாது, அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படாது. ஆனால் மனிதர்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன எதை சொல்லுகிறது என்று அதனுடைய விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது அந்த ஹதீஸுக்குரிய முஹத்தித் விளக்கம் எழுதுகின்ற பொழுது நவீன உலமாக்கள் அறிஞர்கள் இன்று சாப்பாட்டுடைய வகைகள் வித்தியாசப்பட்டுவிட்டன. எங்கும் அதிகமான நவீன ரக உணவகங்கள் இன்று மலிந்து காணப்படுகின்றன. ஒரு சப்ஜெக்டை எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இரவு சாப்பிடுவது மிருகங்களிலே ஒரு நாளும் இரவிலே வேட்டையாடமா? சிங்கத்தை பாருங்கள், அது இரவையிலே வேட்டையாடாது. அது காலையில் எழுந்து சோம்பரம் முடித்து தன்னுடைய உடலை கொஞ்சம் அசைத்து அங்கும் இங்கும் நடந்து திரிந்து சிங்க நடை போட்டு அதற்கு பின்னால் காலை பொழுதிலேதான் மாடை எடுத்துக்கொண்டாலும் அதை பகலிலே சாப்பிட்டதை அரைத்துக் கொண்டுதான் இருக்குமே தவிர இரவிலே புல் மேய்ந்து கொண்டிருக்காது. இரவிலே சாப்பிடுகின்ற ஒரு கூட்டம் இருக்குமாக இருந்தால் அது மனித கூட்டம் தான். வெளிச்சம் வர வர வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் மங்கி மங்கி மறைய மறைய இருட்டு நெருங்க நெருங்க மனிதனுக்கு செமிபாட்டு தன்மைகள் உடம்பிலே அப்படியே குறைந்து கொண்டு போகிறது. இந்தியா பாகிஸ்தான் பகுதிகளிலெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் ஓதுகின்ற காலத்திலே அங்கு பார்த்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? அங்குள்ள சாப்பாட்டுக்குரிய பிரதானமான நேரமே இரண்டுதான். ஒன்று காலையிலே 11 மணிக்கு ரொட்டி சாப்பிடுவார்கள், மாலையிலே அசருக்கு பின்னால் 5 மணிக்கு சாப்பிடுவார். இரவிலே சாப்பாடு கிடையாது. ஒரு பாலை குடித்து விட்டு அவர்கள் தூங்குகின்ற பழக்க உள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ற காரணத்தினாலே ஒரு சில நிமிடங்களை இந்த இடத்திலே நான் எடுக்கிறேன். அங்கு போனால் யூபி ஏரியா பிரதேசங்களிலே ரிக்ஷா வண்டி மிதிப்பார். மிதிக்கின்ற அந்த மனிதனுடைய வயதை பார்த்தால் 75 வயதுக்கு குறையாமல் இருக்கும். 75 வயதுக்கு குறையாமல் இருக்கும். எங்களை போன்ற சுமார் 50, 60, 70 கிலோ பருமனான 4 பேர்களை 5 பேர்களை அந்த வண்டியிலே அமர்த்தி கொண்டு அவர்கள் காலால் மிதித்துக் கொண்டு அந்த வண்டியை கிலோமீட்டர் கணக்கு ஓடுவார். ஒருமுறை எங்களுடைய மாணவர்கள் எங்களோடு இருந்தவர்கள் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தார்கள், எம்டி ரிக்ஷா வண்டியை ஆளேற்றாமல் சும்மா காலியாக இருக்கின்ற வண்டியை மிதிக்க முனைந்தாலும் அதனுடைய பாரத்தை எங்களால் மிதிக்க முடியாது. ஹஜ் உம்ராக்களுக்கு போனவர்களுக்கு தெரியும், தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தப்பித்தவறி ஒரு 80 வயசு கிழவருடைய கையிலே பட்டுவிட்டால் உசுறு போய் வந்தது. அவர்கள் நடக்கின்ற வேகத்திற்கு எங்களால் 25-30 வயது வாலிபர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாது. கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உணவு பழக்க வழக்கம் சல்லல்லாஹு எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று பாரு. உடல் பருமன் அந்த விளக்கத்தில் எழுதுகின்ற பொழுது இன்று உலகத்தில் 1/6 பகுதியினர் தன்னுடைய உடல் பருமனின் மூலமாக அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். 1/6 பங்கு இந்த உடற்பருமன் என்ற இந்த நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கொள்ளாத ஒரு நோயும் கூட. இது கியாமத்தின் அடையாளம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். எங்கள் உடம்பை பாதுகாத்துக் கொள்வது இருக்கிறதே, இது ஒவ்வொருத்தருக்கும் உடம்புக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. சம்பாதிப்பதற்காகவே உழைக்கிறார். பணம் பார்க்க வேண்டும், பணம் பார்க்க வேண்டும். பணம் எல்லாம் வந்த பிறகு அனுபவிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நோய் வாய்ப்படுகிறார். நடை பயிற்சியை கொண்டு நீங்கள் அதிகமான நோய்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற விளையாட்டுகள் எல்லாம் வீணானது, வேஸ்டானது. சில விளையாட்டுகளை தவிர நீச்சல், அது வரவேற்கத்தக்கது. உங்களது பிள்ளைகளையும் நீங்கள் நீச்சல் அடிக்க பழக்குங்கள் என்றார்கள் சொல்லலாம். அடுத்தது அம்பு எய்தி பழகும் பொழுது, குறிபார்த்து அம்பு எய்துகின்ற பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சொல்லி தந்திருக்கிறார்கள், ஒரு இலக்கை வைத்து நீ அம்பு எறிந்தால் எரிந்த அம்பை எடுத்துக் கொண்டு வர ஆள் வைக்காமல் அதை நீயே நடையாக சென்று எடுத்து வருகின்ற பயிற்சியை நீ செய். பல வியாதிகளுக்கு நடைப்பயிற்சி அது ஒரு நிவாரணமாக இருக்கிறது என்ற கருத்தை எல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வைத்தியத்துறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே உடல் பருமன் என்பது இருக்கிறதே, இதுவும் ஒரு பொல்லாத ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் கியாமத்துடைய அடையாளமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனங்களாக மாறாமல் கியாமத்து வராது.
நதிகள் ஓடுகின்ற பசுமை நிறைந்த சோலைவனங்களாக ஆகாமல் கியாமத்தினால் வராது. இன்று பாலைவனத்திலே அப்படியான சோலைவன பகுதிகளை கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நவீனமயப்படுத்தப்படுகிறது, விவசாயங்கள் செய்யப்படுகிறது, மரம் மட்டைகள் நட்டப்படுகிறது. சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்னும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரை எல்லாம் பெருத்துவிடும். முதல் நாள் பிறையை பார்த்து விட்டால் இது முதல் நாள் பிறை அல்ல, இது இரண்டாம் நாளுக்குரிய பிறை என்று தெளிவாக சொல்லுவான். இது ஒரு நாளைக்குள்ள முதல் நாள் பிறை அல்ல, இது இரண்டாவது நாளைக்குள்ள பிறை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பிறைகள் வீங்கிவிடும், பெருத்துவிடும். இன்னொரு என்ன, பல விடயங்களை அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக சொல்லியிருக்கின்ற இந்த ஹதீஸை என்னுடைய வாழ்நாளில் இந்த முறைதான் நானும் பார்த்திருக்கிறேன். அன் அப்துல்லாஹி பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் சொல்லுகிறார்கள், ஹதீஸை சொல்லுகிறார்கள், ஃபைதா ரஐத மக்கா கது பாஜத் கவாலி கவாயில் வரஐத் அல்பினா யஅலு ருதுஸல் ஜிபால் ஃபஅலம் அன்னல் அம்ர கத் அபல்லக. இப்னு அபி ஷைபாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமான மக்காவுடைய கட்டிடங்கள் அந்த மலைகளை உயர்ந்து எழுப்பப்பட்டால், மக்காவில் இருக்கின்ற கட்டிடங்கள் எப்பொழுது அந்த மக்காவில் இருக்கின்ற மலைகளை விட உயருமோ, ஒன்று. இரண்டாவது சொன்னார்கள், அந்த மலைகளை குடைந்து என்ற வார்த்தைக்கு, அதாவது தெனல்கள் என்று சொல்லுகிறோம், சுரங்க பாதைகள். அஜும்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும் எத்துணை எத்துணை சுரங்கப்பாதை, கிலோமீட்டர் கணக்கு. சுபஹானம். மலைகளை குடைந்து சுரங்க பாதைகள் மக்காவிலே அமைக்கப்படுவோ கியாமத்தினால் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான கர்வான்களே, சொல்ல போனால் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பட்டியலிட்ட அத்துணை விடயங்களும் இன்று கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கியாமம் எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறதே. சொன்னார்கள், வராசத்து சொத்துகள் பிரிக்கப்படவே மாட்டார். இது சர்வசாதாரணமாகிவிட்டு, வராசத்து சொத்துக்களை முறையாக பார்த்து பிரிக்கப்பட மாட்டாது. கியாமத்து நெருங்கும் பொழுது இதுவும் நடைபெறும். இதுவும் ஆங்காங்கே 97% வீதமான குடும்பங்களிலே அது முறையாக பிரிக்கப்படாமலே இருக்கிறது. இது போன்ற விடயங்கள் எல்லாம் அந்த கியாமம் நெருங்கிவிட்டால் ஏற்படுகின்ற நிகழ்வுகள். எனவே அந்த கியாமம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மிக வேகமாக எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தை விட்டு தூரமாகி மறுமையை நோக்கி மிக வேகமாக போய்க் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விடயங்களை சொல்லித்தரும் நோக்கம் என்னவென்றால், அந்த பின்னால் உள்ள நாளைக்கு நாம் எங்களை தயாராக்க வேண்டும், நாம் தயாராக வேண்டும். எனவே அந்த நாளை மையமாக வைத்து எஞ்சியிருக்கின்ற குறைவான காலத்தை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே கடித்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. நான் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. தெரிந்தோ தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்துவிட்டோம் ரஹ்மானே, அத்துணை பாவங்களையும் என் தனிப்பெரும் கிருபை கொண்டு மறைத்து மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து தருவாயா. இந்த பெற்றோர்கள் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிறார்களோ யாருவா, அத்தனை பேருடைய கபர்களையும் சுவருக்கு பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்திய உஸ்தாதுமார்கள் ஆசிரிய ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி வைப்பாயா. எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. இதிலே யார் யாரெல்லாம் பாடசாலைகளிலே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கல்வி ஞானத்திலே பரக்க செய்வாயா. யாரெல்லாம் மதரசாக்களிலே ஷரியத்துடைய கல்விகளை கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ தலை சிறந்த தக்குவா நிறைந்த உளமாக்களாக அவர்கள் உருவாக்கி தந்தருள்வாயா. யாரெல்லாம் திருமணம் முடித்து குடும்ப சகிதம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியை சந்தோஷத்தை ஒற்றுமையை கொடுத்தருள்வாயா. பிளவுகள் பிரச்சனைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்தருள்வாயா. தொழில் செய்கின்ற பிள்ளைகளுடைய தொழில் வாய்ப்புகளிலே வியாபாரத்திலே பறக்க செய்வாயா. அவர்களுடைய தேக ஆற்றல் ஆரோக்கியத்திலே பறக்க செய்வாயா. போர விபத்துகளை விட்டும் கொடூர ஆபத்துகளை விட்டும் யாருலா அவர்களை பாதுகாத்து அருள்வாயாக. அவர்களுடைய துவாவுக்கு பாக்கிபமானவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. யாருலா எங்கள் நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்து அருள்வாயா. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ நாயனே, அத்தனை பேருடைய சிரமங்களை இன்னும் இல்லாமலாக்கி விடுவாயா. அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி விடுவாயா. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அருள்வாயா. விசேஷமாக பலஸ்தீனுடைய மண்ணிலே
யா அல்லாஹ் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களை பாதுகாத்து ரஹ்மானே, உன்னுடைய அருளும் உன்னுடைய பரக்கத்தும் உன்னுடைய நபிமாரும் நடமாடி அந்த புனிதமான பூமியிலே கியாமத்தினால் சம்பவிக்கின்ற அந்த புனிதமான பூமியிலே அவர்கள் பட்டுக் கொண்டிருக்கின்ற அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பங்களுக்கு நீ ஒரு முடிவை கட்டிவிடு ரஹ்மானே. யகூதி நசராக்களுடைய சதித்திட்டங்களை தவிடு கொடியாக்கி விடுவாயா, அவர்களுடைய ஆயுதங்களை தேரிழக்க செய்து விடுவாயா, அமைதியான ஒரு சூழலை அந்த தேசத்திலே நீ உருவாக்கி தந்தருவாயா, பெண்களுடைய மானங்களை பாதுகாத்தருவாயா, சிறார்களுடைய உயிர்களை பாதுகாத்தருவாயா, அவர்கள் கட்டிய வீடுகளை பாதுகாத்தருவாயா, வெயில் அடித்தால் நிழல் பெறுவதற்கு இடமில்லாமல், மழை பொழிந்தால் நனையாமல் இருக்க இடமில்லாமல், பசி வந்தால் சாப்பிட உணவும் கிடையாது, தாகம் வந்தால் குடிக்க தண்ணீரும் கிடையாது, நோயற்பட்டால் பாவிக்க மருந்தும் இல்லாமல், போர்வைகளால் போர்த்திக் கொள்கின்ற அளவுக்குள்ள வசதி வாய்ப்புகள் கூட அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் இழந்து நிற்கலியாக இருக்கின்ற அல்லாஹ் அல்லாஹ் என்று மறக்காமல் வினாடிக்கு ஒரு தடவை உன் பேர் சொல்லி இத்துணை துயரங்கள் ஏற்பட்டாலும் உன்னை பெருமைப்படுத்துகின்ற அந்த ஜீவராசிகளை நீ பாதுகாத்து ரஹ்மானே, நீ இரக்கமுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ், அவர்களுடைய அந்த கஷ்டங்களுக்கு நீ ஒரு விடிவு காலத்தை கொடுத்தருவாயா. முழு உலக முஸ்லீம்களும் அவர்களுக்காக கையேந்துகிறார்கள். முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, உன்னை புறக்கணிக்கின்ற மனித நேயம் படைத்த மாற்று மத சகோதரர்களும் அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ அவர்களுக்காக நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதுபோன்ற சிக்கல் பிரச்சனைகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயாக. எங்கள் நாட்டு நிலைமைகளை சீராக்கி இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் பிரிந்து உன்னிடத்திலே வரப்போகிறோம். கலிமாவோடு, ஈமானோடு, சிரித்த முகத்தோடு, சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து ரசித்த கண்ணோடு எங்கள் உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து